உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கோவிலுக்கு போனா வழியில இருக்கிற பிச்சைக்காரனுக்கு காசு போடுறவன் பக்தன். கோவில் நிர்வாகத்தை வச்சு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா நினைச்சான்னா அவன் சங்கி. ராமர் கோவில் கட்டப்பட்ட அந்த அயோத்தி எந்த தொகுதியில் இருக்கிறது? பைசாபாத் என்கிற தொகுதியில் இருக்கிறது. அங்கு பாஜக தோற்று விட்டது. அப்ப உங்களை ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். எக்ஸிட் போலுங்கிறது மாதிரி உலகத்துல ஒரு ஃப்ராட் ஐட்டம் எதுவுமே கிடையாது. 100% டுபாக்குறோம்னா அதுதான். சந்திரபாபு நாயுடுக்கு வந்து லேசாக முகம் சுரித்தால் உங்கள் ஆட்சியினுடைய முடிவு வந்து விடும். நிதிஷ்குமாரோடு உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு வந்தால் உங்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக வந்து உங்கள் ஆட்சி அதிகாரம் வந்து இல்லாமல் போய்விடும். எந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவதை வந்து பாரதிய ஜனதா வந்து தன்னுடைய சக்சஸாக கருதியதோ அந்த மாநில கட்சிகளிடமிடையே மடிப்பிச்சை வாங்கி தான் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியுங்கிற நிலைமை வந்திருக்கிறது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனை. கவனிக்கல இந்தியா என்கிற ராஜ்யம் மொத்தத்தையும் ஆண்டாலும் பாஜக தமிழ்நாட்டை ஆள முடியாது, அங்கு பூஜ்யம் தான் கிடைக்கும் என்பதை ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறார். பகை வளர்க்கிற வேலையை தமிழன் செய்ய மாட்டான். பள்ளிவாசல் கட்டினாங்கன்னா இவன் சீரு கொண்டு வரான், தாய்மாமன் சீரு. இவன் கோயில் கட்டுறதுக்கு, விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு திருப்பூரில் ஒரு இஸ்லாமியரும் நிலம் வழங்குறான். இப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு இங்கே என்ன வேலை இருக்கு? பாஜக என்ன வேலை இருக்கு? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 40 நமதே அப்படிங்கிற இலக்கை நோக்கி திமுக பயணிச்சது. ஸோ அவங்க இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 40 தொகுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. திமுக மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருந்துட்டுதான் இருந்துச்சு. ஊழலாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு. அப்படின்னாலுமே 40 தொகுதியிலுமே திமுக வின் பண்ணியிருக்கேன்னா என்ன காரணமாக இருக்கும்? மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவினுடைய ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த ஆட்சி அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சி என்பதை மக்கள் வந்து பூரணமாக நம்புகிறார்கள். பெண் வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதை அவர்கள் வந்து ரொம்பவும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் வந்து அந்த கட்சியை விரும்பி வாக்களிக்கிறார்கள். அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், காலை உணவு திட்டமாக இருக்கலாம், கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகையாக இருக்கலாம். எல்லாவற்றிலேயுமே இந்த ஆட்சி சாமானிய மக்களுக்கான ஆட்சி. இது இன்னொரு மாதிரியும் கூட சொல்லலாம் இல்லையா சார்? இப்ப மக்கள் வந்து தனக்கு வந்து மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக திமுகக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா சார்? அதை நீங்க எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் மோடி வேண்டாம் என்பதற்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால திமுக மோடி வேண்டாம் என்பதற்கு ஒரே சாய்ஸ் யாரு? திமுக தானே. வேற என்ன சாய்ஸ் இருக்க முடியும்? மோடி ஒருவேளை வருவாரா வரமாட்டாரா என்கிற சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு அதை தாண்டி இந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. அதனால இது திமுகவினுடைய நிர்வாக திறமைக்கும் நிர்வாக திறனுக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி தான். ஓகே, 40 தொகுதி வின் பண்ணியாச்சு, 40 எம்பிக்கள் வராங்க அப்படின்னாலுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த 40 எம்பிக்களும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா போன முறையே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக நீட்டை ஒழிக்கிறதா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்களா, இத்தனை எம்பிக்கள் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க கொண்டு வருவாங்க? ஏன்னா மக்கள் ஏற்கனவே மழை பாதிப்பில் வந்து யாரும் வரலை அப்படிங்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் திமுக என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்வாங்க? மத்திய அரசாங்கம் மறுபடியும் வந்து எந்த விதமான உதவியும் செய்யாது, மத்திய அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தை வஞ்சிக்கும் என்கிற அடிப்படையிலான குற்றச்சாட்டாகத்தான் இதை பார்க்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருடைய தொகுதிக்கு வழங்கப்படுகிற நிதியினுடைய அடிப்படையிலே என்னென்ன வேலை திட்டங்களை செய்ய முடியுமோ அதை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். செய்யலைன்னா மறுபடியும் ஓட்டு போட மாட்டான் மக்கள், மீண்டும் அதை செய்வார்கள். ஆனால் இந்த முறை பாஜக வந்து
ஒரு அதிகார பலத்தோடு கூடிய கட்சியாக இல்லை. நிதிஷ்குமார் என்கிற ஒரு ரெக்கையும் சந்திரபாபு நாயுடு என்கிற தெலுங்கு தேசத்தின் இன்னொரு ரெக்கையும் இருந்தால்தான் இந்த பறவை பறக்கும். சிறகுகள் இப்பொழுது சொந்தமாக இல்லை பறப்பதற்கு. ஆட்சிக்கு வருவது என்பது வேறுங்க, அவர்கள் நினைத்தபடி எல்லாம் வர முடியாது. ஏற்கனவே வந்து 303 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, இப்பொழுது வந்து ஒரு 60 வரைக்கும் அது குறைந்து இருக்கிறதுல 240 வந்திருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில தனி பெரும்பான்மை இல்ல, கூட்டணிகளின் ஆதரவோடுதான் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் என்கிற நிலைமை அவர்களுக்கு எப்பொழுது வந்து விட்டதோ அப்பொழுது கூட்டணி கட்சிக்காரர்களை தாஜா பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்ற முடியாது, நீங்க பழைய மாதிரி ஸ்பீடா போக முடியாது, நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கு வந்து லேசாக முகம் சுழித்தால் உங்கள் ஆட்சியினுடைய முடிவு வந்து விடும். நிதிஷ்குமாரோடு உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு வந்தால் உங்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக வந்து உங்கள் ஆட்சி அதிகாரம் வந்து இல்லாமல் போய்விடும். 5 வருடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் நடக்கும் சொல்றீங்களா? 6 மாதங்களிலே கூட மாற்றம் நடக்கும். அரசியலை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கிறோம், இந்த மாதிரி இடைக்கால அரசாங்கம் தொங்கும் பாராளுமன்றமாக அமைகிற போதெல்லாம் அந்த ஆட்சி நீடித்த வரலாறே கிடையாது. இவர்களே பாஜகவே அதை செய்திருக்கிறதே. பிபி சிங்கோட ஆட்சியை கவிழ்த்தது யாரு? பாஜக தானே கவிழ்த்தாங்க. ரத யாத்திரையை வந்து ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லும் போது அதற்காக வந்து ஆட்சியை கவிழ்த்தாங்கல்ல, உண்மையிலேயே அதற்காக கவிழ்க்கிற சமூக நீதி கோட்பாட்டை அவர் முன்னிலைப்படுத்தினாரு, அதை நிறைவேற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இடஒதுக்கீட்டுக்காக தான் செஞ்சாங்க. அதனால இப்பொழுது அவர்கள் தொங்கும் நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள், எப்பொழுது வேணாலும் கீழே விழுவார்கள். இன்னொரு விஷயம் சார், பொதுவாகவே நம்ம வட மாநில மக்கள்னு எடுத்துக்கிட்டாலே இந்துத்துவம் அவங்க அந்த ஒரு விஷயம் போதும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு. ராமர் கோயில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய சக்ஸஸ் பாஜகவோட அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, மகாராஷ்டிராவில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணத்தினால நீங்கள் நினைக்கிறீங்க? அது யார் ஏமாற்றப்பட்டார்களோ அவர்கள் விழித்து விழித்து கொண்டார்கள். இந்துத்துவம் வந்து பசித்த வயிறுக்கு சோறு போடுமா? இந்துத்துவம் என்பது என்ன, என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க. இந்து சமயம் என்பது ஒரு பக்தி மார்க்கம். இந்துத்துவம் என்பது இந்து மக்களை திரட்டி அதிகாரத்தை அடைவதற்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு அழைப்பது. இந்துத்துவம்ங்கிறது என்ன? சாதாரண சாமி கும்பிடுறவன் வேற, சங்கி வேற, இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. சாமானிய மனிதன் என்ன செய்வான், ஒரு பக்தனா இருக்கிறவன் சக மனிதனுக்கு உதவி செய்வான், பிறர் துன்பத்தில் இருக்கும் போது அது அந்த துன்பத்தை அகற்றுவதற்கு அவனால் இயன்ற உதவியை செய்வான். கோவிலுக்கு போனா வழியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு காசு போடுறவன் பக்தன். கோவில் நிர்வாகத்தை வச்சு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா நினைச்சான்னா அவன் சங்கி. இதை வச்சு ஓட்டு போட வைக்க முடியுமா, மக்கள்கிட்ட வந்து பெரும்பான்மை மத உணர்ச்சியை தூண்டுவதன் மூலமாக நம்ம லோக்கல்ல வந்து ஏதாவது கட்சியில பதவி பெற முடியுமான்னு நினைச்சா அவன் சங்கி. சங்கி வேற, பக்தன் வேற, இது ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது. ராமர் கோவில் கட்டப்பட்ட அந்த அயோத்தி எந்த தொகுதியில் இருக்கிறது? ஃபைசாபாத் என்கிற தொகுதியில் இருக்கிறது. அங்கு பாஜக தோற்று விட்டதே, அப்ப உங்களை ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லை தானே அர்த்தம். ராமர் எந்த மண்ணில இருக்கிறார்? நீங்க என்ன சொன்னீங்க, ராமருக்கு வந்து இவங்க வந்து பாபர் பூட்ட பூட்டுருவாங்க. இல்ல உங்களுக்கு பூட்ட போட்டாங்கல்லப்ப, ராமருக்கு யாரும் பூட்டு போட முடியாது. உங்களுக்கு அந்த பக்கம் வரவிடாம மக்கள் பூட்ட போட்டாங்க இல்லையா? இதனால பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், மத வெறுப்பு பிரச்சாரம், நிர்வாக தோல்வி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பலத்தை அடியுது. நீங்க வந்து 240 சீட்ல இருந்து 303 போனா பரவாயில்ல, மேல இருந்து கீழே இறங்குறீங்க. இறங்குறது மட்டும் இல்ல, நீங்க வந்து இன்னொருத்தர் தயவை எதிர்பார்க்கறீங்க. பிளைட் ஏறுவாரா சந்திரபாபு நாயுடு? சதீஷ்குமார் அணி மாறுவாரா என்கிற குழப்பம் நடக்குதுல. என்ன மாதிரி பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ரெண்டு பேத்துக்கும் எது வேண்டுமானாலும் கேட்பாங்க, பிரதமர் பதவி கூட கேட்பாங்க, துணை பிரதமர் கேட்பாங்க, சபாநாயகர் பதவி எல்லாம், மக்களவை சபாநாயகர் கேட்பாங்க, சிறப்பு அதிகாரம் கேட்கறாங்க. நீங்க காஷ்மீர் நீக்கினீங்கல்ல, அந்த சிறப்பு அதிகாரம் எங்களுக்கு வேணும் கேக்குறாங்களே. இப்ப சிறப்பு அதிகாரம் வேணும் எங்க மாநிலத்துக்கு, ஆந்திர பிரதேசத்துக்கு வேணும், ஒரிசாவுக்கு வேணும் கேக்குறாங்கல்ல. அப்ப மாநில கட்சிகளை இல்ல, நீங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க, நான் கடவுள் நம்பிக்கையுடையவர்களுக்காக சொல்றேன் இத. எந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவதை வந்து பாரதிய ஜனதா வந்து தன்னுடைய சக்சஸ் ஆக கருதியதோ அந்த மாநில கட்சிகளிடமே மடிப்பிச்சை வாங்கிதான் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியுங்கிற நிலைமை வந்திருக்கிறது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஒரு மாநில கட்சியின் தயவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வந்துருச்சுல. நீங்க எத்தனை மாநில கட்சிகளை உடைச்சிங்க, நீங்க அதிமுக உடைச்சிய, சிவசேனாவை உடைச்சிய, நீங்க சிவசேனையை உடைச்சிய, எத்தனை கட்சியை உடைச்சி நீங்க வந்து ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி எத்தனை ஆட்சி மாற்றங்களை நீங்க நடத்துனீங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன நிலைமை உங்களுக்கு? மாநில கட்சிகளுடைய தயவிலே இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற நிலைமை உங்களுக்கு வந்திருக்கிறது. சக்கரம் சுழல்கிறது, உங்களுக்கு ஆதரவாக மட்டுமே காற்று வீசுங்கிறது அல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை புருடா விட்டீங்க நீங்க,
அண்ணாமலை வந்து நடைபயணம் போன உடனே கட்சி வளர்ந்துருச்சு, அதிமுக எடுத்தா இடத்தையெல்லாம் பல முறை தாண்டிட்டாங்க, அண்ணாமலை வந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாரு. அண்ணாமலை பாஜக வந்து பாத்தீங்கன்னா 11% வாங்கிட்டாங்க. அது ஏன் வாங்குச்சு சொல்லுங்க பாப்போம், எதுக்கு வாங்கி சொல்லுங்க? 11% வாங்குச்சு சொல்லவா? நான் சொல்லவா? நீங்க எதையெல்லாம் வந்து இந்த 11% கணக்குல நீங்க சேர்க்கறீங்க நான் சொல்லவா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப சௌமியா அன்புமணிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க, அது எதுக்கு போடுறாங்க? சௌமியா அன்புமணிக்கு அந்த சமூக மக்கள் வாக்களிக்கிறான், வன்னியர் சமூக மக்கள் வாக்களிக்கிறான், பலாப்பழத்துக்கு வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் டெபாசிட் போயிருச்சு இருந்தாலும் சொல்றேன், வாங்கிய வாக்குகளுக்கு கணக்கு சொல்றேன். அவங்களுக்கு என்ன எதுக்காக வாக்கு போடுறான்? மறவர் சமூக மக்கள் வாக்கு போடுறான். நம்ம ஆளு பாவம் அனாதை அந்த நிக்கிறாங்க. திமுக சித்தாந்தம் இங்க செல்லுபடி ஆகலங்க, தனிநபருடைய செல்வாக்கு. நீங்க வந்து பாஜகவுக்கு ஒரு சட்டம், திமுகவுக்கு ஒரு சட்டம். இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்ப அவங்க 11% வாங்கிட்டாங்க. இல்ல இல்ல, நான் ஒரு விஷயம் திரும்ப கேக்குறேன். சரி, திருமாவளவன் வந்து தலித்ங்கறதுக்காக பிற்படுத்தப்பட்ட ஓட்டு போறானா? சாதிய வாக்கு அங்க இல்ல, அது நீங்க புரிஞ்சுக்கணும். பெரும் பட்டியலின மக்கள் மட்டுமே வாக்களித்து திருமாவளவன் 100,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாருங்க. வெறும் பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் மட்டுமே வாக்களித்து வெல்ல முடியாது. அங்கே சிதம்பரம் தொகுதியில வன்னியர்கள் எவ்வளவு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பிற்படுத்தப்பட்டவன் எவ்வளவு இருக்கான் தெரியுமா? அப்ப வெறும் சமூக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், நவாஸ் கனி இஸ்லாமியரு இஸ்லாமிய வாக்கு வங்கி மட்டுமே இருக்க முஸ்லீம் லீக்கோட வேட்பாளர், முஸ்லீம் லீக் வேட்பாளர் வெறும் இஸ்லாமியர் ஓட்டு வச்சு அவர் வெற்றி பெறல. எப்படி வந்து பைசா பாத்து மக்களவை தொகுதியில வந்து அயோத்தி வந்து இருக்கோ, அது மாதிரி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொகுதியில தான் ராமேஸ்வரம் கோயில் இருக்கு. பக்தர்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறான்? பாஜக வாக்களிச்சிருக்கான், நவாஸ்கனிக்கு வாக்களிக்கிறான். ஏன்? நவாஸ்கனி இருந்தா சமூக நல்லிணக்கம் இருக்கும், பாஜக காரனுக்கு ஓட்டு போட்டா கலவரம் வந்துடும், இந்து முஸ்லீம் பிரச்சனை வரும், மக்கள் அமைதியை விரும்புறான். கலவரம் செஞ்சா தான் சங்கி புழைக்க முடியும், கலவரம் இல்லாம இருந்தா தான் சாமானியன் புழைக்க முடியும், பக்தர்கள் புழைக்க முடியும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இதைத்தான் நான் சொல்றேன், நீ தனிப்பட்ட சமூக வாக்கு வங்கி வைத்துக் கொண்டு தனிநபருடைய செல்வாக்கை எல்லாம் வந்து பாஜக கணக்குல எழுதாதியங்கிறேன். நீங்க அன்புமணி ராமதாசுக்கு சரி சார், கோயம்புத்தூர் தொகுதி வந்து அதிமுகவின் கோட்டையா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதிமுகவே பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை அவர்கள் இரண்டாம் இடம் வந்துட்டார் இல்லையா, அது எவ்வளவு பெரிய சக்சஸ்? இரண்டாம் இடம் வர்றதுலதான் உங்களுக்கு அதிகபட்சமான சக்சஸ் இருக்கா? ஏ சார், இது ஒரு கட்சியோட மாநில தலைவர். நீங்க அண்ணாமலை வரவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இந்த தேர்தல் இரண்டாவது முறை, அடுத்த தேர்தல் அதற்கான ஒர்க் அவுட் பண்ணி அவர் முதல் அடுத்த முறை அவர் கட்சியில இருக்காரே தெரியல. அவர் எந்த கட்சியில இருப்பாரு யாருக்கு தெரியும்? நீங்க உத்தரவாதம் எழுதி தெரியல, நீங்க அவர் தொடர்ந்து இங்கேதான் இருப்பாரு நீங்க எழுதி தெரியல. என்ன பேச்சு இதெல்லாம் சொல்லவே முடியாது. நயினார் நாயந்திரன் அதிமுக அமைச்சர், பாஜக அலச்சர்றாரு. அப்ப பாஜக காரர் வேற கட்சிக்கு போக மாட்டாரா நாளைக்கு? இன்னைக்கு வந்து பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக வளரவே இல்லையே, முட்டத்தலையில முடிமுழங்க. முட்டத்தலையில கூட முடிமுழைக்குங்க, வழுக்கத்தலையில எப்படி முடிமுழைக்கும்? பாஜக வந்து வழுக்கத்தலைங்க. நீங்க என்ன பேசுறீங்க, எங்க வளர்ந்துருக்காங்க சொல்லுங்க, ஆதாரம் சொல்லுங்க, சும்மா அள்ளி விடக்கூடாது. இன்னுமா அந்த பொய்யை சொல்ல பாக்குறீங்க நீங்க? 11% வாங்கிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார்? நீங்க நிறைய இடங்கள்ல பாஜக ரெண்டாவது இடத்துல 52% வாங்கிருக்கீங்க திமுக கூட்டணி. 11% திமுக வந்து பாரம்பரிய கட்சி ரொம்ப வருஷமா இருக்குது. அதனால 11% போதும் இல்லையா? இத்தனை எல்லா இடத்துலயும் போதும் இல்லையா? பாஜக வந்து தொடர்ந்து வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கறது தானே கேள்வியா இருக்கு. இந்த யூகத்துக்கு எல்லாம் பதில் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பல முறை சொன்னேன், பாஜக ஒரு தொகுதியில கூட வெல்லாது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல கூட 5 தொகுதி வெல்லும்னு அப்பட்டமா ஆகாச புழுக அண்ட புழுக ஆகாச புழுக சொன்னாங்கல்ல, எத்தனை பொய் சொன்னாங்க? 395 வந்துருவாங்கண்ணா, 375 வந்துருவாங்கண்ணா கருத்து கணிப்புல. எக்ஸிட் போலுங்கிறது மாதிரி உலகத்துல ஒரு ஃப்ராட் ஐட்டம் எதுவுமே கிடையாது. 100% டுபாக்குறா அதுதான். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாபெரும் வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி பெறும்னு எந்த எக்ஸிட் போல சொல்லிச்சாங்க? மகாராஷ்டிரால வரும்னு சொல்லிச்சா? அப்ப பாஜகவின் கோட்டைகளிலேயே ஓட்டை விழுந்திருக்கிறத, அப்போ ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. நீங்க வந்து சும்மா வந்து படம் காட்டுறியாதான் விஷயம். இந்த எக்ஸிட் போல் விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணத்துக்காக எல்லா நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமான விஷயங்கள் சொன்னாங்க? ஏன்னா வின் பண்ணுவாங்க அப்படிங்கறது கருத்து கணிப்பை தாண்டி பத்திரிகையாளர்களின் போர்வையில பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் அதிகமாயிட்டான். பெய்டு நியூஸ் அது, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த ரிசல்ட் பாஜகவே எதிர்பார்த்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த ரிசல்ட் இன்னும் அதல பாதாளத்திற்கு அவர்கள் போக வேண்டியவர்கள். அவர்கள் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்களா 350 தொகுதிகள் வரும் அப்படின்ட்டு பாஜகவினர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்களா? இது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சா இல்ல எப்படி சார்? ஏமாற்றம் இல்லது, அவர்கள் ஆட்சி ஆண்ட லட்சணத்துக்கு இவ்வளவு வந்ததே அதிகம்.
அவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத இடத்துல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. அவர்கள் வந்து நியாயமாக பார்த்தா வாரணாசியில் காலையில் பின்னடைவாக இருந்துச்சு மோடியினுடைய தொகுதியிலேயே. ஸ்மிருதி இராணி போன முறை வந்து அவங்க வந்து ராகுல் காந்தியவே தோற்கடித்த பெரிய தலைவர் அவங்க. இந்த முறை என்னாச்சு, தோற்று போயிருக்கிறார்கள். எத்தனை பேர் தோற்று போயிருக்காங்க, அமைச்சர்களாக இருந்தவங்க தோற்று போயிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுதான் இந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் என்கிட்ட கையில் காசு கிடையாது என்கிற ஒரு அழகான பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஓட்டுகள் தான் அவங்களுக்குலாம் தெரியும், எப்படி இந்த இங்கே தான் சீட்டு கொடுப்பாங்க, தமிழ்நாட்டிலேயே பெங்களூர்லேயே தான் கொடுப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி தேவையில்லாமல் வெயிலில் சுற்றி அலைய வேணாங்கிறது அவங்க முன்கூட்டி முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் பாஜகவிற்கு எதிர்காலம் இல்லை, பாஜக சுருங்கி விட்டது. மாநில கட்சிகளின் தயவிலே தான் இனிமேல் மத்திய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நாளைக்கு அவர்கள் வாபஸ் பெற்றால் ஆட்சி எந்த நேரம் வேண்டுமானாலும் கவிழும் அபாயத்தோடு தான் அவங்க இருக்க முடியும். நீங்க கத்தி மேல நடக்கிறீங்களா நூல் மேல நடக்கிறீங்களா, கீழே நெருப்பார் ஓடிக்கொண்டிருக்கிறது, நூல் மேல நடக்கிற மாதிரி தான் இனிமே உங்க அரசியல். நீங்க நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியாது. எல்லாத்துக்கும் இங்க கேட்கணும், சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அவர் ஒத்துக்க மாட்டார் அதுக்கெல்லாம். அவர் வந்து பழைய காங்கிரஸ்காரர், இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு வரலாறு. சந்திரபாபு நாயுடு தொடக்கம் வந்து காங்கிரஸ், அதனால அவருடைய சித்தாந்தம் என்பது வேறு. பாஜகவினுடைய சித்தாந்தத்தோடு அவர் ஒரு நாளும் கைகோர்க்க மாட்டாரு. கூட்டணியில் இருந்தாலும் இவர்கள் கொள்கைக்கு அவர் உடன்பட மாட்டாரே. இப்போ சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும், நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இவங்க கேட்கக்கூடிய பதவிகள், இவங்க கேட்கக்கூடிய அந்த அந்தஸ்துகள் எல்லாமே பாஜக கொடுக்கும் நினைக்கிறீங்களா சார்? கொடுப்பதை தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இது கெஞ்சுகிற வேலை இல்லங்க, மிரட்டுகிற வேலை. அது அவர்கள் குதிரை வந்து அவர்கள் விரும்புகிற வண்ணம் எல்லாம் அந்த குதிரை நடனமாட வேண்டும். வெறும் டிவி தான் நீங்க பாஜக, ரிமோட் கண்ட்ரோல் வேற வேற ஆள்கிட்ட இருக்கு, நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா கூட்டணி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சார்? இந்தியா கூட்டணி வந்து எப்பொழுதுமே வந்து என்ன செய்யும்னா, அது ஒரு நேர்மையான பாதையில பயணிக்கிற அமைப்பாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை உடைத்து ஆட்சி அமைக்கிற வேலை திட்டத்தை வந்து அவர்கள் வந்து இதுவரைக்கும் செய்யல. ஆனால் இயல்பாக அது உடைந்தால் அவர்கள் வந்து அதற்கான ஆட்சியை நிச்சயமா அமைப்பாங்க. அதுக்காக அரசியலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக ஒரு மாற்று அணியை வந்து உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. இவ்வளவு முறைகேடுகளுக்கு நடுவுல தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. நீங்க தேர்தல் கொஞ்சம் கட்சிகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இருந்திருந்தால் மோடியை வந்து ஈஸியா வீழ்த்திருக்க முடியுமோ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கேள்வி. அதாவது எப்படின்னா, அது ஒற்றுமை என்பது அல்ல, பிரச்சார உத்தி தான் அது. ஒற்றுமைன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு நலன்கள் இருக்கிறது, வேறு வேறு கோட்பாடு இருக்கிறது. எல்லாருமே ஒரே கருத்துக்கு வந்துட்டா எல்லாத்துக்குமே வேற வேற கட்சியே தேவையில்லையே. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, திமுக இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமா கூட்டணி அமைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே கொள்கையா இருக்கும், திருமாவளவனுக்கு வந்து சாதி ஒழிப்பு தான் விடுதலைன்னு இருக்கும், சமூக நீதி தான் வந்து எங்க கோட்பாடுன்னு ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாட்டாளி வர்க்க விடுதலை தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கோட்பாடா இருக்கும். எல்லாருடைய நோக்கம் ஒண்ணு கிடையாதுல்ல. அரசியல் ரீதியாக நம்ம ஒரு மாலை மாதிரி கட்டுறோம், அவ்வளவுதான். அது எப்படி எல்லாருக்கும் ஒரே கருத்துல வந்து எப்படி ஒருத்தர் நிக்க முடியுது? உலகத்துல அப்படி ஒரு நியதியே கிடையாது. எல்லா பூவுமே ஒரே கலர்ல ஒன்று சேர்ந்திருக்காங்க, ஒற்றுமையா இருந்திருக்கலாம். ஒன்று சேராமல அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து வெற்றிக்கு மிக வெற்றி அடையல சார், வெற்றி தானே சார் முக்கியம். இதைத்தான் நான் அண்ணாமலைக்கு கேக்குறேன், அவர் ரெண்டாவது இடம் வந்தா போதுங்கிறியா? இப்ப மட்டும் இங்க மட்டும் வெற்றி வந்தா தானே கிரியா? என்ன உங்களுக்கு ரெண்டு அளவு போலியா வைக்கிறியா நீங்க? அண்ணாமலை ரெண்டாவது இடம் வந்துட்டாரு ஜெயிக்கலையேங்கிறேன் நானு, எல்லாரும் வந்துட்டாருல இருந்தாலும் வந்துட்டாருல அப்படிங்கிறியா? என்ன சொன்னேன், நீங்க அதை அவர் வளர்ந்துருக்காரு நீங்க ஒத்துக்கல, அதனால நான் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சேன். இதுவே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிமையான எதிர்கட்சி உருவா. ஜனநாயகத்துல முதல் கட்டம் என்னன்னா, கடந்த பத்தாண்டு காலத்துல ஜனநாயகம் ஐசியூல இருந்துச்சு. இப்பதான் இந்தியா கூட்டணி வந்து ஜெனரல் வார்டுக்கு மாத்தி இருக்கிறாங்க. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்க கேக்குறீங்க, ஜனநாயகத்தை எப்படா காப்பாத்தி அனுப்புவீங்க? புரியுதா? அதுக்கும் சாத்தியம் இருக்கு, இப்பொழுது வாய்ப்பு இருக்கு. பழம் நழுவி பாலில் விழும். 5 வருடம் காத்திருக்க தேவையில்லை, நடுவில் காத்திருக்கிறேன், அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. 6 மாதங்கள் தாங்குமானே தெரியலையே. எப்பொழுது வேண்டுமானாலும்
இவர்கள் பேரம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, நிதிஷ்குமார் உருவாக்கிய கூட்டணி இது, இந்தியா கூட்டணி. நிதிஷ்குமார் வந்து இவர்களின் உளவாளியாக தான் அங்கு போயிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. நாளை திசை மாறலாம்ல, அவருக்கு வட மாநிலங்கள்ல பல்டிகுமார்னு பேர் வச்சிருக்கான். நிச்சயம் ஆமா, அவருக்கு பேர் நிதிஷ்குமார் கிடையாது, பல்டிகுமார். பல்டிகுமார் ஒரு பல்டி அடிச்சாலா ஆட்சி முடிவுக்கு வந்துருமே. அதனால பல்டிகுமார் ஒரு பக்கமும், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வந்து மிகவும் வந்து மாநில சுயாட்சி சார்ந்தவர், அவர் மாநில சுயாட்சி கோட்பாட்டை வந்து புரிந்து கொண்டவர், அந்த கோட்பாட்டிலே இருக்கிறவர். அதனால மாநில கட்சிகளை அழித்து ஒழித்து மாநில கட்சிகளை உடைத்து நாசமாக்கி அரசியலிலே ஒரு மோசமான சகுனி வேலையை பார்த்த பாஜகவிற்கு அவர்கள் குடும்பி இப்பொழுது சிக்கியிருப்பது மாநில கட்சிகளுடைய கைகளில் சிக்கியிருக்கு. அவர்களுக்கு ஒரு சரியான தண்டனை அது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க தோத்து போயிட்டா கூட நிம்மதியா வந்திருப்பாங்க. இன்னொருத்தர் கையில குடுமையை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி ஆடுறதுக்கு இல்ல, கூட்டாட்சிக்கு வந்து பொருத்தமானவரா மோடி? யோசிச்சு பாருங்க, அவர் வந்து சர்வாதிகாரி மாதிரி. நான் நினைக்கிறதுனா அவர் பேசுவார், நினைச்சா நான் கடவுளின் குழந்தையும் பாரு. இப்ப தோத்தவன அப்படி பேசுறது கவனிச்சுல, நேத்து இரவு பேசும்போது 8 மணிக்கு எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு பின்பு வந்து எனக்கு கிடைத்திருக்க கூடிய இது அப்படின்னு பேசுறாரு. அம்மா வழியா பிறகலைனாரு, சம்பந்தமே இல்லாம நேத்து அம்மாவை பத்தி பேசுறாரு. இப்ப இயல்பு வாழ்க்கை திரும்புறாரு, கொஞ்சம் கொஞ்சமா கற்பனை வாழ்க்கையில இருந்து விடுபடுறது. தியானம் தியானம் இரு, நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா, தியானம் இருக்கிற அரசியல் எல்லாமே தோல்வி. அதை கவனிச்சீங்களா, ஓபிஎஸ் தியானம் இருந்தாரு, டெபாசிட் போயிருச்சு. அடுத்தது மோடி தியானம் இருந்தாரு, பெரும்பான்மை போயிருச்சு. இருங்க, சும்மா இருங்க, பார்டர்ல பாஸ் பண்றதெல்லாம் மெரிட்ல வராதுங்க. 35 மார்க் வாங்கி பாஸ் ஆனா வாத்தியார் கூட கருணையில 2 மார்க்க கூட போடுவாரு சில நேரம். பார்டர்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, மெரிட் கிடையாது. நீங்க மெரிட் ஸ்டூடெண்ட் சொன்னீங்களா இல்லையா, 400 வெற்றி பெறுவோம் சொன்னீங்களா இல்லையா, 350 பெறுவோம், 375 பெறுவோம்னு துமரா பேசுனீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? தனி மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல இல்ல, யார் காலடியாவது விழுந்துதானே நீ வாழணும். அவர் தியானம் இருந்தாரு, இங்க புடிங்கிருச்சு, தனிப்பெருமன்மை கிடைக்கல. நேத்து பாருங்க, பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தியானம் இருந்துச்சு, அது வரைக்கும் முன்னிலையில இருந்தேன் தியானம் பண்றது வரைக்கும். தியானத்தை அந்த அம்மா ஆரம்பிச்சோம், திரும்ப சரக்குன்னு இறங்கி பின்னாடி ஆயிடுச்சு. அதனால தியானத்தை வந்து கடவுளுக்காக இருங்க, கட்சி நலன்களுக்காக வேற நோக்கங்களுக்காக கடவுளை மிஸ்யூஸ் பண்ணியன்னா தியானமே உங்களை தோக்கடிக்கும். கடவுள் நம்பிக்கை எவன் வந்து மிஸ்யூஸ் பண்றானா அந்த அவனுக்கெல்லாம் வந்து இதுதான் முடிவு. தியானம் இருக்கிறவங்க முடிவு தான், ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட முடிவு, விஜய பிரபாகரின் தோல்விக்கு ஏற்பட்ட முடிவு தான் வரும். இன்னொரு விஷயம் சார், அதிமுக ஒரு சீட்டு கூட வாங்காம இருக்கிறது நிறைய இடங்கள்ல ரொம்ப பின்னடைவு சந்தித்தது. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவா, அதிமுக இந்த தேர்தல் அவங்க கணக்குல வச்சுக்கல. எப்படி சார் அது, இது எப்படி? உரிய வேட்பாளரே போட்டிடுறாங்க, பெரிய பெரிய வேட்பாளர்கள், முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்க நிறுத்தலங்க. அவங்க சட்டமன்றவர்களுக்கு அந்த வியூகம் தெரியலையா என்ன? இல்ல சட்டமன்ற தேர்தல் அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, பாஜகவின் பிடியிலிருந்து வெளியேறிட்டாங்க. பாஜகவை எதிர்க்கிற கூட்டணிக்கு போவதற்கு திமுக தடையாயிருச்சு. அவங்க இந்தியா கூட்டணிக்குல வர முடியாத சூழல் ஆயிடுச்சு. ஏன்னா மாநில அரசியல் பாதிக்கும், நம்ம எப்படி வந்து கேரளாவில் பாதிக்குமோ, மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு பாதிக்குமோ, அந்த நிலமா இருந்ததுனால அவங்க அங்கேயும் ஆட்டையில் இல்லை, களத்தில் அவங்க இல்லை. இப்போ அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, பிரதமருக்கான தேர்தல் நடக்கிற போது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது நம்ம வெற்றி பெற்று கொண்டு போய் எந்த அணியில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. மீண்டும் மோடி ஆதரிக்க முடியாதவங்க, அவங்க வெளியேறிட்டாங்க கூட்டணிலேருந்து. இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் போக முடியாது திமுக இருக்குது. அதனால நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து எந்த சோர்ஸ் இல்லைங்கிறத அவங்க முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு பெரிய அளவில் வேலை செய்யலைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கணக்கிலே வச்சுக்கலவங்க, அவங்க சட்டமன்றத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க பெரிய அளவில் வேலை செய்யலை. அவங்க நிறுத்தின வேட்பாளர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்லணும்னா, டம்மி வேட்பாளர், அது மாதிரி கணக்கு தான். கட்சியில் முதன்மை பெறாதவர்களை வேட்பாளர் அனுப்பிட்டிருக்காங்க. வாக்கு வங்கி அப்பவும் அவங்களுக்கு 20% வாக்கு வங்கி வந்திருக்கு. நீங்க பிஜேபிக்கு 10% வந்தா மட்டும் கொண்டாட்டமா பேசுவீங்க, 20% வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கிறாரு எடப்பாடினு யாரும் பாராட்ட மாட்டீங்க. அதனால அவருக்கு இன்னும் வாக்கு வங்கி இருக்கிறது. அவர் அதை டெவலப் பண்றதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து அவர் திமுகவோடு சமபலத்தோடு மோதுகிற ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்காக அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது மாநில கட்சி, நீங்க ஜெயலலிதா காலத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு இருக்கிற ஆளுமை திறன் என்பது வேறு, எம்ஜிஆர் காலம் என்பது வேறு. அதோட எடப்பாடியை ஒப்பிட முடியாது. எடப்பாடி தன்னால் இயன்றவரை கட்சியை காப்பாத்தி இந்த பூதங்கள் விழுங்காமல் பாதுகாக்கிற வேலையை செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் பூஜ்யத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் அவங்களை சேர்க்க மாட்டாங்க.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகள் தயவு இருந்தால் ஒரு 4-5 எம்எல்ஏக்களுக்கு சாத்தியம் இருக்கும். அது இல்லைன்னா அவர்கள் வந்து மறுபடியும் இதே பிரச்சனை தான், 2வது இடத்துக்கு வந்தேன், 10,000 ஓட்டு வாங்கியிருக்கேன், 10% வாங்கியிருக்கேன், 3% வாங்கியிருக்கேன், தனக்குத்தானே புலம்பிக் கொள்ளலாமே தவிர மறுபடியும் சொல்கிறேன் இதே பூஜ்ஜியத்தை திருப்பி கொடுப்பார்கள், வெற்றி பெற முடியாது. இந்தியா என்கிற ராஜ்யம் மொத்தத்தையும் ஆண்டாலும் பாஜக தமிழ்நாட்டை ஆள முடியாது, அங்கு பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் என்பதை ராகுல் காந்தியே சொல்லியிருக்கார். அதனால் உங்கள் தத்துவம் வேற, இந்த தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்பது வேற. நீங்க திமுக வச்சு நான் சொல்லல, யாதும் ஊரே யாவரும் கேரீர், கனியன் பூங்குன்றன் எழுதுனதே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊர் என் ஊரு, அத்தனை பேர் என் சொந்தக்காரன். உலகத்தில் இதை விட மனித நேயத்திற்கு யார் எவனாவது சிந்திக்க முடியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுக்கு முன்பு ஒருத்தன் சிந்திக்கிறான். பகை வளர்க்கிற வேலையை தமிழன் செய்ய மாட்டான். தமிழன் பக்தியை வைத்து கொண்டு சக மனிதனுக்கு கலவரம் செய்வதற்கு, குழப்பம் செய்வதற்கு வரவே மாட்டான். பள்ளிவாசல் கட்டினாங்கன்னா இவன் சீரு கொண்டு வரேன், தாய்மாமன் சீரு. இவன் கோயில் கட்டுறதுக்கு, விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு திருப்பூரில் ஒரு இஸ்லாமியரும் நிலம் வழங்குறான். இப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? பாஜக இங்கே என்ன வேலை இருக்குது? பாஜக வந்து வடக்கை பார்த்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். வடக்கே பிடுங்கிருச்சு, இப்போ வடக்கே பிடுங்கிருச்சு, உத்தரப்பிரதேசில் பிடுங்குது, மகாராஷ்டிராவில் ஒன்றும் இல்லாமல் போகுது. அங்கேயே உங்கள் கோட்டையில் ஓட்டை விழுந்துருச்சு. நீங்கள் ராட்சச பலூனை ஊதி ஊதி வச்சிங்க, மோடிங்கிற பலூனை ஊசியை போட்டார் ராகுல் காந்தி, காற்று வெளியேறிடுச்சா, பலூன் சின்னதாயிருச்சு. இப்போ அதனால் எதிர்காலம் இல்லை, பாஜகவினுடைய கடைசி ரவுண்டு, எதிர்காலம் நிச்சயமாக கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரு வீடியோ பெறுவது பவித்ரா முருகேசன்.